வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிரெஞ்சு டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சக்கரை நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சால்ட்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டரும் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை நம்ம நல்லா டிப் பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்துக்க போகிறோம். ப்ரெட் வந்துட்டு சாண்ட்விச் ப்ரெட் அப்படி இல்லாட்டி நார்மல் ப்ரெட், எந்த ப்ரெட் வேணுனாலும் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாலும் முட்டையும் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கருகிடும். அதனால ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம்குள்ளே திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைட் நல்லா வெந்ததும் அடுத்த சைட் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.